press the bell icon on the YouTube app and never miss another update. சலுக்கு சலுக்கு உன் காலில கொலுசு, நாகரிக இல்லாத ஊரு தன்னான குயில் அண்ணம்மே. மகமாய் அருளாலே டகு டங்கடி டகிட ராணி டாங்கு சுந்தரி சில்லே லேலோ. சலுக்கு சலுக்கு உன் காலில கொலுசு, மாதுள் நிறைஞ்ச ஊரு தன்னான குயில் அண்ணம்மே. சலுக்கு உன் காலில கொலுசு, சோடியோட உழுவ போவா என் மூக்கம்மா, சோடியோட உழுவ போவா. பழைய கஞ்சி மூடி இருக்கும் பருவ பொண்ணு பதிய போக்குவா, ஊருதாய தொத்திக்கிட்டு ஏ அண்ணம்மா. டகு டங்கடி டகுடராணி டாங்கு சுந்தரி தில்லே லேலோ. தடுக்கு தடுக்கு உன் காலில கொலுசு, ஒரு கும்பா கஞ்சி குடிப்பா ஏ அண்ணம்மா, ஒரு கும்பா கஞ்சி குடிப்பா. மடியிலே நீ படுத்த மனதையும் ஏன் கெடுத்த, கன்னத்திலே முத்தம் கொடுப்பா ஏ கண்ணம்மா. டகு டங்கடி டகுடராணி டாங்கு சுந்தரி தில்லே லேலோ. தலுக்கு தலுக்கு உன் காலில கொலுசு, கன்னி போகும் முத்தம் கொடுத்தா உன் கண்ணம்மா, கன்னி போகும் முத்தம் கொடுத்தா. வண்டியில யாரு போறா பாத்தீங்களா? நம்ம பழனிப்பைய நமக்கு ஒரு வார்த்தை சொன்னானடா. ஏடா ஊருக்கெல்லாம் சொன்னா எல்லாருக்கும் சோறுபடுமே, அதான் ரகசியமாவே கல்யாணம் பண்ணிட்டு போறாடா. ஆ சொன்னாலும் மொய் எழுதிட்டீங்க, அட போங்கடா. அண்ணே இன்னைக்கு யார் நீ ஆட்டுவேன்? நம்ம ஆண்டுபட்டி பாண்டிபுரம் நம்ம பஞ்சவர்ணா. அவ உடம்ப பார்த்தா கண்ணு கிறங்குதா உறங்குதான்னு தெரியல. உடம்பு என்னையா, அவ ஆட்டத்தை பாக்கணும்னு இடுப்ப ஒடிச்சு துடுப்பு போடுவான். நேரம் ஆச்சு, விளக்க பொறுத்துற. Thank you.
நாலு சவத்துக்குள்ள நல்ல சவத்துக்குள்ள கூதல் அடிக்கிறதில்ல குடிசாய வேணும் இல்ல ஓத்தி படுக்கத்தானே காத்து கிடந்து நில்ல என்னடா பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணு நல்லா தான் இருக்கு. கல்யாணத்துல நீங்க இல்லாதான் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது. என் நினைப்பெல்லாம் கூட அங்கதான் இருந்தது. ஆமா பொண்ணு எங்கடா? வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே நிக்கிறாயா? போடா போய் கூப்பிடுற, நான் பார்க்க வேணா. இந்த வந்துடுறையா? ஐயா காலில் விழுந்து கூப்பிட்டேன். வா பாப்ல வா. ஐயா காலில் விழுந்து கும்பிட்டுக்க. கஸ்தூரி, உன் பக்திக்கு மெச்சினே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் பெண்ணே? தினம் குளிப்பாட்டி பஞ்ச பூசி கும்பிட்டா உனக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள வரமாட்டானான்னு பாக்குற. இன்னும் உன் புருஷன் பேர எழுதலையேடி,
பேசாம நான் சொல்றத கேளு. எங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? ஏன் இப்படி உயிரை வாங்குற? சும்மா இருக்கத்தான் நான் பிறக்கலையே. என்னத்தான் ஆடு ஆடுன்னு ஆட வச்சுட்டான். ஒண்ணு ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. ஏண்டி, உன் மனசுல என்ன நினைச்சு நீ சாமி கும்பிட்டேன்? சரியோ நினைச்சு கும்பிட்டேன். உனக்கு என்ன? எனக்கு என்னவா? உங்க அப்பா நாடு பாழா போகுதுன்னு தானா புலம்பிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா நாகதேவதை கிட்ட நாயம் கேட்டுக்கிட்டு இருக்க? இப்படியே போச்சுன்னா நீ அவ்வையாராயி தியான பழத்தை புழிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப என்ன என்னடி செய்ய சொல்ற? அப்படி வா வழி. கஸ்தூரி, இந்த ஊர்ல உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான். நான் சொல்றத கேளு. உனக்கு 50 வயசு ஆனாலும் உங்க அப்பா உன குழந்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவராவது உனக்கு என்னடி வெறுத்துட்டியா? என்னக்கா ராத்திரி நினப்பு தண்ணியில மிதக்குதா? நீங்க பழனி அண்ணன் கொண்டாட்டியாமே. நான் யார் தெரியுமா? ஆண்டிபட்டி பாண்டித்தர மக பஞ்சவர்ணம். இந்த வட்டாரத்துக்கே நான் தான் பெரிய ஆட்டக்காரி. இவருக்கான இவ பேரு கஸ்தூரி. தேவையில்லாதக்கெல்லாம் கவலைப்படுவா. என்னக்கா அது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு காலமானாலும் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. கேட்டா கஷ்டம் கவலைன்னு காரணத்தை சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கஞ்சிய குடி கந்தல கட்டு, கையை என்ன கட்டுற? இன்னும் அந்த பழைய புத்தி போகவே இல்லை. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எத்தனை தியாகத்தை செஞ்சீங்க, என்ன பிரயோஜனம்? இன்னமும் காசு இருக்கிறவனும் கையவங்களவனும் தானே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி நிலைமை இருக்கிறப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு நான் எப்படி ஒத்துக்கிறது? என்ன கொடுமையப்பா, பள்ளிக்கூட மணி சத்தம் கேட்டு துள்ளி ஓட வேண்டிய குழந்தைங்க லாரி ஆரம் சத்தம் கேட்டு பயத்தோட ஓடுறாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவசியம் தேவை. ஐயா ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நீங்க இதே மண்ணில் இன்னொரு தரம் அவசியம் பிறக்கணும், சர்வாதிகாரியம். அப்பதான் இந்த நாடே உருப்படும். அப்பா என்னம்மா? சாப்பாடு எடுத்து வச்சேன்ப்பா. அதான் போற வரையிலையும் இது ஒரு வேலை மிச்சம் இருக்குல்ல. ஆமா பா. வணக்கம் அண்ணே. என்னடா என்ன தேடி வந்திருக்க? ஒண்ணு இல்ல அண்ணே, எங்க முதலாளியா ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சாங்க. தெரியுண்டா, பொன்னம்பலம் வெளியூர்ல இருந்து வந்து இந்த ஊர்ல நிலம் வாங்கினவன், இன்னைக்கு பஞ்சாயத்துல அவனுக்கு ஒத்தாச நான் பேசக்கூடாது. அதானே வேற என்னங்க? ஐயாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவரு, உங்களுக்கு நான் சொல்லணுமா? நான் சொல்லட்டா? இந்த வெங்கலத்தை ஒண்ணு வெறும் பயலடா விரட்டி பார்க்க. பொன்னம்பல நிலத்துல இவரே ரோடு போட்டுக்க. பஞ்சாயத்தையும் முதலாளி விலைக்கு வாங்கினாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. கலெக்டர் வரைக்கும் போயாவது, கடைக்கு வரைக்கும் பார்த்துப்பேன். போய் சொல்லு. வா. உங்க முதலாளி ஐயா வந்த அவரை பத்தி? என்ன அவரை பத்தி? இப்ப திங்கிற சோறு அவர் ஊட்டுது, இந்த உடம்பு அவர் வளர்த்தது. நீங்க வேலை வெட்டின்னு போயிட்டா நான் வீட்டுல தனியா தானே இருக்கணும். என்ன பிள்ள இது, கொட்டத்துல மாடு கட்டி கிடக்கு, பக்கத்துல முதலாளி ஐயா வீடு இருக்கு, அக்கம் பக்கத்துல ஊர் ஜனங்க வேற, அப்புறம் என்ன உனக்கு? ஆத்தி பொங்கிட்டு நாள் முச்சோடு வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நானும் ஏதாவது வேலை வெட்டிட்டு போட்டா? ஐயோ ஐயோ, முட்டாள்ரி நீ. புது பொண்ணாச்சேன்னு உன் வேலையை ரெண்டு நாளைக்கு வெள்ளையம்மா பாத்துக்கிட்டா. நாளையில இருந்து கொட்டங்கழுவி பச்சை நெல் குத்தி வைக்கிறது வரைக்கும் நீதான்.
இத்தலையில சுண்ணா போட்ட வேணா கொஞ்சம் கிட்ட வந்து ஒட்டி உட்காரு. ஏ மாமா, நீ என்னத்தான் கட்டிக்க போறேன்னு முதலாளி ஐயாவுக்கு முதவே தெரியுமா? நல்லா இருக்குது. பச்சை கிளி மாதிரி பூங்குளத்துல உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, டேய் உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், குப்பனை ராசாத்தையும் கூட்டிட்டு போய் உங்க அப்பா ஆத்தான்னு சொல்லிக்கிறாரு. நகனத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சதே அவர் தானே. உங்க முதலாளி நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. பயமா? அவர் என்ன பேயா பிசாசா? எங்க பாட்டேன் போட்டேன் அப்பேன் ஆத்தா யாருமே கோயிலுக்கு போனதில்ல. ஏன் தெரியுமா? முதலாளி ஐயா தான் எங்களுக்கெல்லாம் குலதெய்வம். அவரை மனசுல நினைச்சிட்டு படு, பயமெல்லாம் போய். நாலுகாணி நிறத்துக்கே என்னை எதிர்த்து பேசுற துணிச்சலாடா உனக்கு? வெளியூர் காரனுக்கு வக்காலத்து வாங்கி என் கதைய பேச கலெக்டர் பார்க்க போறியா? எப்படிடா போவ? யாரோட போவ? விடிஞ்சா உன் கதைய ஊர்காரங்க பேசுவாங்க. இவனை அடிச்சு அற உயிரா முச்சந்தி கல்ல கொண்டு போடுங்க. பழனி, இவனுக்காக எவனாவது வந்தான்னா அவன் கையையும் காலையும் வெட்டுறான். போடுங்க நான் பிரச்சனைக்கல்ல. சரி வாங்கடா. சும்மா மூஞ்சிய உம்முன்னு தூக்கி வச்சுக்காத. இதெல்லாம் உனக்கு தெரிய வேணான்னு தான் நினைச்சேன். வெங்கலத்தா ரொம்ப திமிர் பிடிச்சவன். நம்ம முதலாளி அவருக்கு எதிராக ஒருத்தன் நெஞ்சு நிமித்தி பேசுறான்னா ஊர் இன்னைக்கு எவ்வளவு கெட்டு போயிருக்கு. 7-8 வருஷமா எவனும் முச்சந்தி கல்லுக்கு போகல. அது நம்ம பெருமாள் வீட்டுக்கிட்ட கொடுத்துல முச்சந்தி. அங்க கிடக்கிற பெரிய கல்லு மேல ஐயாவை எதிர்த்தவன முக்கா உசுரோட அடிச்சு போட்டு வந்துருவோம். அவன் உசுறு அத்தோட அம்பிடுத்தேன். அதை பார்த்தா அடுத்த பய எவனாவது எதிர்த்து பேசுவானா? ஊர்க்காரங்க யாரும் இருந்தாலும் காப்பாத்த மாட்டாங்களா? எடுத்து காப்பாத்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? சரி சரி, பஞ்சவரணம் வந்ததும் ஐயா பால குடுத்தனுக்கு. நீ சீக்கிரம் கொட்டத்தை கழிவு. நான் பம்பு செட்டுக்கு போய் சுவிச்சு போடணும். அங்கங்க ஒண்ணு நிறைய வேலை இருக்கு. என்ன பொண்ணு, போய் மோர் எடுத்துக்கிட்டு வா. இது நம்ம வீட்டு வேலைக்காரி, பேரு பொண்ணு தாயி. மோர் சாப்பிடுங்க. பொண்ணு தாயி, இது அம்மா கிட்ட கொடுத்துடு. எனக்கு அவசரமா பணம் தேவைன்னு தெரிஞ்சு நீங்களே நேர்ல புறப்பட்டு வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த காலத்துல இப்படி தேடி வந்து யாருங்க கொடுக்க போறாங்க? காளிமுத்து, நீ என் ஊர்ல சம்பந்தம் பண்ணவன், உனக்கு ஒண்ணுனா எனக்கு அக்கறை இல்லையா? இத நான் கடனா கொடுக்கல, கைமாத்து தான். இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஒரு 4-5 நாள் உன் ஊர்ல தங்கி இருந்து கவனிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்படியா? ஆமா, உங்க பழைய கோட்டை அம்பலக்காரர் வாழைத்தோப்பை விற்க போறாருன்னு கேள்வி. ஆமாமா, ரொம்ப கஷ்டப்படுறாரு கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவர் தோப்பு விஷயமா பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு போலாம்னு வந்தேன். நீ தான் கூட இருந்து நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானே பழைய கோட்டைக்கு போய் அம்பலக்காரரை சந்திச்சு சகாயமா பேசி முடிச்சிடுறேன். அப்போ பக்கத்துல நான் தங்க ஒரு ஏற்பாடு. என்னங்க இது? எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு வந்துட்டு வெளியில தங்கவா? நீங்க வந்த காரியம் முடியற வரைக்கும் அது எத்தனை நாளா இருந்தாலும் சரி, இது உங்க வீடு, நீங்க இங்கதான் தங்கணும். என்ன லட்சியம் நான் சொல்றது? சரி சரி, வாங்க போலாம். Thank you.
கண்ணுத்தாய், இவன் கண்ணில பட்ட பொண்ணு, தூண்டில பட்ட மீன், இவன் பிடியில இருந்து தப்பிச்சு கல்யாணமாகி ஊரை விட்டே வந்துட்டேன். ஆனா பாவி, என் வாழ்க்கையை கெடுக்க இங்கேயே வந்துட்டான். அவரை வெளியூருக்கு போக வச்சு இவன் திடீர்னு யாருக்குள்ள நுழைஞ்சிட்டான். என்னால கத்தவும் முடியல, காப்பாத்திக்கவும் வழியில. இந்த பருந்துக்கு விருந்தாயிட்டி, இனி எத்தனை நாளைக்கு இங்க தங்க போறானோ, இவங்க தெரிஞ்சு நான் எப்படி தப்பிக்க போறேனோ தெரியல. பொண்ணு தாயி, இந்த உண்மை வெளியில தெரிஞ்சு நான் வாழாவட்டியா ஊருக்கு திரும்பினா காலமெல்லாம் இவனுக்கு தான் பலியாகணும். என்னை காட்டி கொடுத்துறாதீ, இனி ஊருக்கு அனுப்பிச்சிடாத. வழி சொல்லு. எனக்கு லட்சுமிக்கு உள்ள தொடர்பு நீ தெரிஞ்சுகிட்ட. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நிஜம்மா? சத்தியம்மா. நீ பார்த்தது ரகசியமா இருக்கணும்னா உன் ஒத்தாசையும் எனக்கு அவசியம். புரியலையா? நடந்தது நீ வெளியே சொல்லாம இருக்கணும்னா லட்சுமி நடந்துகிட்ட மாதிரி நீயும் நடந்துக்கணும். யோசிச்சா நஷ்டம். நான் உழைப்புக்கு கூலி அதிகமாவே கொடுக்கறவன். போயது சாஞ்சதோ, நான் மீண்டும் தர குடிசையில தான் இருப்பேன். வாங்க ஐயா, என் பேத்து பொண்ணு தயவு உள்ளதா இருக்கா போங்க. என்ன பொண்ணு தாயி, சௌக்கியமா? அடரா, அன்னைக்கு நீ காட்டின சாமர்த்தியத்தை என்னால மறக்கவே முடியல. காரி துப்பனை எச்சியும் கையில் எடுத்த செருப்பும் என் கண்ணை மூட விடல. அந்த நினப்ப மறக்கத்தான் உனக்கு தாலி கொடுத்து சீரும் கொடுத்து என் ஊருக்கு வரவழைச்சிருக்கேன். என் ஊரு பிடிச்சிருக்கா? பொண்ணு தாயி, உன்னை பழிவாங்க நான் வரவழைக்கல, பரிகாரம் தேடிக்கத்தான் உன்னை வரவழைச்சேன். உன் புருஷன் பழனி இருக்கானே, அவன் கும்பிடுற தெய்வம் நானு, நம்புற சட்டைய வார்த்தை. எனக்கு ஒண்ணுன்னா யமனுக்கும் எதிரா நிப்பான்.
அப்படிப்பட்டவங்கிட்ட நீ பொண்டாட்டியா வாழணும்னா எனக்கு வப்பாட்டியா இருக்கணும். அதான் பரிகாரம். என்னடா? ஆமாடா. ஆமா, உங்க அப்பாவுக்கு உனக்கு ஒரே தகராறு வந்தது. சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துட்டானா இல்லையா? என்னடா முடிக்கிற? முத்கர்ப்பா. முத்துக்கருப்பா? என் பேரு அம்மாவாசியா. நான் பிறந்தது எங்க அப்பன் செத்து போயிட்டாரான். அவர் மூஞ்சியை நான் பார்த்ததே இல்ல. என்னையா உணர்ற? பொய் சொல்ற, பொய் சொல்ற. நீ பட்ட பகல்லையே பணி விடுதுன்ற அடாங். அடடா, நம்ம லட்சுமி சின்ன வயசுல அரப்பாவாடை கட்டிக்கிட்டு அறகுறையா தெரியுத, இப்போ என்னடா என்னமா வளர்ந்துட்ட? அக்கா அக்கா பாரு, கண்டால் என்னென்னமோ சொல்லுது. இங்க வந்து சவுடா அடிக்கிறியா? அடா, இங்க என்னடா இருந்தது? எங்கடா போச்சு? டே, அச்சோ, இவ்வளவு பெரிய ஆலமரம், அது உங்களை என்னடா பண்ணிடுச்சு? அச்சோ, ஒரு பட்டாளமே படுத்து தூங்கலாமே. டே, என்னடா பண்ணிட்டு என்ன கிண்டலா பண்ற? நீ பிறந்து வளர்ந்து 30 வருஷமா இதே ஊர்ல இருக்க, இங்க ஏறிய ஆலமரம் பில்லக்கா பசங்களா? கொஞ்சம் ஏமாந்தா குளத்துக்குள்ள கோயிலையே மறைச்சிருவீங்களே. டே, கேக்கறதுக்கு ஆள் இல்லாம அவ ஊரையே நாசம் பண்ணிட்டான். கேக்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கலாம். டேய், வந்துட்டா? நான் வந்துட்டேன், எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன், உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். வரண்டா, வர. எவனோ ஒருத்தன் நம்ம ஊருக்கு வந்து அவனா பேசிட்டு அவனா போய்கிட்டு இருக்கான். யாரா ஒருத்தன் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி, நீ யாரா, எங்க வந்த, எந்த ஊர் அப்படின்னு எவனாலும் கேட்டீங்களா? அச்சன பள்ளிகள் கேட்கிறேன். எப்ப தெரியுமா உனக்கு? தெரியாது. வந்து சொல்ற. என்ன நான் சொல்றேன், நீ போய். ஹலோ, வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன், சுருக்கமா சந்திரன் கூப்பிடுவாங்க. செருப்பா இருந்தா வாசலே கைட்டு வச்சு வந்திருப்பேன். இது ஷூ ஆச்சே, கரண்ட கால் மணி நேரம், மாட்ட கால் மணி நேரம், அதுக்குள்ள உங்ககிட்ட பேசியே முடிச்சுட்டு போயிடனே. ஏ ராசமா, என்ன குழம்பு ரொம்ப புளிக்குது? புளி புதுசுங்கய்யா. ஓ, நான் யாருன்னு சொல்லவே இல்லையே, கோச்சிக்காதீங்க. ஆமா, இந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் 3 வருஷமா மூடி கிடக்குதாமே, அதனால அதோட சாவியை வாங்கி பள்ளிக்கூடத்தை நடத்த வந்திருக்கிற வாத்தியார் தான் நான். இத்தனை நாள் மறந்துருந்தேன், இப்ப ஏன் இந்த கூட்டு? உங்களுக்கு பிடிக்காதுதா? ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். என்னங்க இது, எனக்கு சொல்றீங்களா இல்ல நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? புரியலையே. ராவண சபைக்கு அனுமாரம் வந்த மாதிரி நான் தனியா நின்னுட்டு இருக்கேன். அதோ கொஞ்சம் கவனிங்க. நிக்கும் போதே நிமிந்து பேசுற, உட்கார சொன்னா எதிர்த்து பேசுற. ஆமா, அந்த பள்ளிக்கூடத்தை திறந்து என்ன பண்ண போற? பள்ளிக்கூடம் நடத்த போறேன், குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தர போறேன். பல வருஷமா பெரிய அதிகாரிகள் எல்லாம் முயற்சி பண்ணி முடியாம போனதுன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டுதான் ஆர்டர் அடிக்க சொன்னேன். ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சாவிய கேக்குறேன். ஒரு வாரம் பாரு, படிக்க குழந்தைங்க வரலன்னா பள்ளிக்கூடத்தை மூடிட்டு என்கிட்ட வா, நான் ஒரு மாசம் சம்பளம் தரேன். வாங்கிட்டு ஊரு போயிச்சு. எப்படி 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 ஊரை விட்டு போவோம்? இந்த ஊர் குழந்தைங்க பாடம் படிக்கிற குரலோசை நான் கேட்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதான் என்னோட லட்சியம். என் பொண்ண, வந்ததுல இருந்து நானும் உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் மனசு விட்டு எதையுமே பேச மாட்டேங்கிறியா? பழனி உங்க நல்லா வச்சிருக்கா இல்லையா? இந்த ஊர் பொம்பளைங்க ரொம்ப பேசுறீங்க. நீ யாரு சொல்ற? ஐயோ, கருவட்ட மண்ணில் வச்சுட்டு வந்திருக்கேன், இது வரே. என்ன பயந்துட்டியா? உன் வீடனா? நெஞ்சு என்னமா திகுதி கொண்டது. நீ இப்படி பயப்படுவேன்னு நான் என்னத்த கண்டேன்? அம்மா, நீ என்ன திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்துட்ட?
அங்கதான் பெரிய சங்கதியே இருக்கு. இந்தாப்பா என் நேரத்துக்கு ஏத்தப்பல ரொம்ப நல்லா இருக்கு. வச்சு பார்த்தா என்ன தெரியும், கட்டு புள்ள. சரி எங்க போற, இங்கே கட்டு. பாரு என்ன வேத்தாளா பெரிய கிராக்கி பண்ணிக்கிற. சரி சரி நான் கண்ணை முடிக்கிறேன், கட்டு. நீ களவாணி, கண்ணு திறந்துருவ. நீ எங்க போனாலும் என் முன்னாடிதான் கட்டணும். சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. சரி நான் ஒன்னு சொல்றேன், நீ அதை திருப்பி சொன்னா உன் முன்னாடி கட்டுறேன். சொல்லு சொல்றேன். கடல்ல உரலு, உருளுது, பெறளுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. இது நீ மூச்சு விடாம மூணு தடவை சொல்லிட்டு வா. சொல்லிட்டு வந்தா வந்தா வந்தா. என்ன சொல்லணும், கடல்ல உளறு உளறுதுங்க, உரலு. ஆமா ஆமா கடல்ல உரலு. அப்புறம் என்ன பண்ணுது, உருளுது. உருளுது பொருளுது, தத்தளிக்குது, தாளம் போடுது. சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். மூச்சு விடாம மூணு தடவை சொல்லணும். மூச்சு விடாம மூணு தடவை சொன்னா மூச்சு நின்னு போயிடும் பிள்ள. இம்புட்டு அழகு உனக்கு எங்கிட்டு இருந்து வந்தது, கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா. வேற என்னவா, அடடா மறந்தே போயிட்டேன். இங்கே இரு நான் வந்துறேன். திடீர்னு எனக்கு என்ன வந்தது ஐயா? என்னடா பண்ணி, ஐயா கொடுத்த புடவை பொண்ணு தாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பொண்ணு அது மனசு நோக்காம நாம தாண்டா நல்லா வச்சுக்கணும். ஆமாங்க ஐயா. அப்ப அவ உங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கணும், நான் போய் கூட்டு வரேன். என்னடா பெருசா செஞ்சுட்டு காலில் விடணுங்கிற, ஐயாவை கும்பிட்டுக்கிட்டா தானே குலம் விருத்தி ஆகும். இந்த வந்துடுறேன். அடிக்கிற சத்தம் கேக்குது, அடக்கிற சத்தம் கேக்குது, அவ அழுகிற சத்தம் கேக்குது. அழுத்தமான சிந்தாமணி கள்ளு கடைக்கு குறுக்கு வலி. அப்பா ஏங்க இங்க ஒரு பள்ளிக்கூடம். இதேதான்ப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கு. பள்ளிக்கூடத்து சாவி உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? பொறுப்பு எடுத்துக்கணுமே, அதான் சாவியை வாங்கிட்டு வந்துட்டேன். பொறுப்பா? அப்படின்னா இனிமே இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் தான் வாத்தியார். வாத்தியாரா? யோ வாத்தியார நீ ஏன் இங்க வந்த? இப்போ நீங்க எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க, அதனால தயவு செய்து பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போறீங்களா? முதல் கிளாஸ் முடிக்கல, நான் வெளியே போக மாட்டேன். ஓ வாத்தியார இங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வர மாட்டாங்க, உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் கவனி. போப்பா போ. இந்த வாத்தியாருக்கு வேலையே இங்கதான், நீங்க வெளியே போனீங்கன்னா குழந்தைங்க படிக்க தானா உள்ள வரும். இந்த ஆளு சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கு. என்ன தம்பி ஊரே தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க, இவங்களை தெரியல? குழந்தைங்க படிக்கிற இடத்துல கழுதைங்க படிக்குது, ஒதுக்கி தானே செய்யும்.
பாத்துறேன். பெரிச்சாளி, இந்த பீடியை பத்த வேடா. வாத்தியார, ஒரு வாட்டி சொன்ன நீ கேட்க மாட்டியா? சரி ராமு, வாத்தியார கொஞ்சம் அனுப்பிச்சு வேடா. துணிச்சலையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து உன் தோளை தட்டி சபாஷ்னு சொல்லலான்னு பார்த்தேன். இல்லப்பா, இல்ல, நீ சுபாஷ், சுபாஷ்பா. இந்த போர்டை கடத்தி கீழே போடுற தைரியம் இந்த கிராமத்திலேயே உன் ஒருத்தனுக்கு தான்ப்பா வந்திருக்கு. ஆனா நீ இங்கே நீடிச்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சப்பா. கஷ்டம்னு நினைச்சிருந்தா காந்தி சுதந்திரம் வாங்கியிருக்க முடியுமா? உன் பேச்ச கேட்க எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அப்ப நீ இந்த ஊர்லயே? ஆமா, கஷ்டத்தை எதிர்க்க தான் இங்க வந்திருக்கேன். ஆமா, இந்த ஊர்ல குழந்தைங்களாம் படிக்க வராம வேற எங்க போறாங்க? எங்கப்பா போவாங்க? 1 ரூபாய் காசுக்கும் ஒருவேளை கஞ்சிக்கும் கல் உடைக்கிறாங்க. கல் உடைக்கிறாங்களா?
ஏய், வாடி, விளையாட்டுலயாவது ஜெயிக்க பாக்குறேன். பாதியறையா? என்னங்க, இந்த ஊர்ல எனக்கு பெண்கள் கூட எதிர்தானா? இல்ல, உங்களை மாதிரி நானும் இந்த ஊருக்கு புதுசுதான். அடட, ரொம்ப சந்தோஷம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. ஆமா, படிக்காத குழந்தைகளுக்கும் புரிஞ்சிக்காத ஊர் ஜனங்களுக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்கு, சொல்லிக் கொடுக்க வாத்தியார் நான் இருக்கேன். முயற்சி பண்ண ஏன் நடக்காது? ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் மணி அடிக்கலாம் போகுது, இங்க குழந்தைங்க படிக்கலாம் போறாங்க. உங்க நம்பிக்கைக்கு எப்பவும் என்னோட காணிக்க இருக்கும். அடடா, இந்த கிராமத்துல எனக்கு கிடைச்ச முதல் ஓட்டு. ஹலோ, தேங்க்ஸ். யாரையும் காணும்? அல்லாட்டின் பூஜை அனுப்பிச்சதா? ஹலோ, காபி கொடுத்தது யாருங்க? நான் ஊருக்கு புதுசு, கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சா குடிக்கிறதுக்கு பயம் இருக்காது. திடீர்னு வந்தது, நம்பி குடிக்க முடியாது பாருங்க. ஹலோ, டெட் காஃபி எனக்கு ரொம்ப தேவைதான். அடடா, காஃபி என்னமா மணக்குது, குடிக்கணும்னு ஆசைதான். ஹலோ, கொடுத்தது யாருன்னு சொல்லிடுங்க. சரி, குடிக்க எனக்கு கொடுத்து வைக்கல, ஊத்திடுறேன். பொழுது எப்படி விழிஞ்சதுன்னு இப்பதான் புரியுது. ரசிச்சு குடிக்க வேண்டியது, நல்ல வேலை கொட்ட தெரிஞ்ச. அருமையான காஃபி, பாராட்டு சொல்றேன்னா ஆளை காணோம். ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் லோலோலோன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன்? அது வந்து சோறு வச்சா காக்கான்னு கத்துறோம், இது காஃபி, அதான் லோலோன்னு கத்தனேன். சரியான கிருக்கையா? தேங்க்யூ. இது எப்படி கொடுக்கறது? எப்படி கொடுங்க? என்னங்க அது, நீங்களும் உங்க காஃபி மாதிரியே திடீர் திடீர்னு வந்து நிக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, உங்க காஃபி ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு எனக்கு பொழுது விடிஞ்சதே உங்க முகத்துல தான். ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க இந்த வரம் எனக்கு தினம் கிடைக்குமா? ஹலோ ஹலோ, பரவாயில்ல, நல்லாவே இருக்கான். ஓகே ஓகே. என்ன ராசுமா, ஏன் அழுதுகிட்டே வர்ற? வேலம் பட்டியல கட்டி கொடுத்துருக்கிற என் பொண்ணுக்கு தலை பிரசவம், குழந்தை பிறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா, உடனே வர சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி போறதுன்னுதான்ப்பா புரியல. எப்படி போறதா? உசுறு காபத்துங்கிற, அப்புறம் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு? பழனி, இன்னைக்கு பார்த்து ஐயா தோப்பு வீட்டுக்கு சோறு எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டாரு. இப்ப போய் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா ஐயா என்னை வெட்டி புதைச்சிட மாட்டாரு? எல்லாம் சொல்ற பக்குவமா சொன்னா ஐயா ஒண்ணும் கோச்சுக்க மாட்டாரு. என்ன யோசிக்கிற? ஐயா கிட்ட நான் சொல்றேன். இங்க பாரு, ஐயா கோபப்படாம என்ன அனுப்பி வைக்கணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொண்ணுதான் ஏ கொண்டு போய் சோறு கொடுக்க சொல்லு, பொண்ணை பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஓடி வந்துடுறேன். அப்படியா? நான் ஐயாவை தான் பார்க்க போறேன், நேரிலே வச்சு சொல்லிடுறேன். கும்பிடுதா ஐயா, கூப்பிட்டுங்களாமே. ஏண்டா, அந்த தேனூர் ராஜவேலு நம்ம லாரி வர பாதையை மறிச்சு தகராறு பண்றானாமே. அதுக்கெல்லாம் நான் ஆள் ஏற்பாடு பண்ணி நிறுத்தி வச்சுட்டு வந்துட்டா. எவனா தகராறுக்கு வந்தா கைய கால வாங்கிடுங்க, நான் சொல்லி வச்சிருக்கேன். நீ இங்கே இருந்து விவகாரம் முத்தாம எல்லாத்தையும் கவனிச்சுக்க. ஐயா தோப்பு வீட்டுக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, முடிக்க வேண்டிய பழைய கணக்கு எல்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் முடிச்சாகணும். ஆமா, எது கேக்குற? ஒண்ணு இல்ல, ஐயாவுக்கு சாப்பாட்ட இன்னைக்கு பொண்ணுத்தாய் எடுத்து வந்து கொடுக்க சொல்லலாம்னு. தோப்பு வீட்டுக்கா? ஏன், ராசமா என்னாச்சு? அது வந்து ராசமாவோட பொண்ணு பிரசவ கஷ்டத்துல உசுருக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்லுச்சு, அதை போய் பார்த்துட்டு வரட்டும்னு. நான் தான் உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? புதுசா வந்த பொண்ணு அவ்வளவு தூரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து நான் என்ன யோசனையில இருப்பனோ, எப்ப சாப்பிடுவனோ, அது வரைக்கும் காத்திருந்துட்டு அந்த பொண்ணு எப்படா திரும்பி வர்றது? எப்ப வரதா என்னங்கய்யா? அவன் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, என்னமோ செய். அப்படியே அந்த தேனூர்காரங்க விவகாரத்தை மறந்துடாம கவனிச்சுக்க. சரிங்கய்யா, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போய் பொண்ணு தாக்க விவரத்தை சொல்லிட்டு நான் வந்து பாத்துக்கிறேன். பொண்ணு, அவசரமா கல்லுடைக்கிற கரெக்ட் பாடம் வரைக்கும் போறேன், பொழுது சாஞ்சிதான் வருவேன். அப்படியா? கொஞ்சம் பழசிருக்க, கொஞ்சம் சாப்பிட்டு போயிடு. நேரம் இல்லம்மா, மத்தியானம் அங்க எங்கேயாச்சும் நான் கழுப்பு கடையில சாப்பிட்டுக்குவேன், என்ன பத்தி கவலைப்படாத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஐயா இன்னைக்கு தோப்பு வீட்டுக்கு போறாரு,
நீ தான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். தனியா அங்கே எப்படி? என்ன தனியா? நல்லா வரட்டு வம்பு பிடிச்சவ. ஐயோ, எனக்கு எனக்கு நான் பச்சை நெல்லு குத்தணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு மாமா. இல்லாத வேலை, அதை முடிச்சுட்டு தான் போயேன். ஏ, எப்பவும் கொண்டுட்டு போற அந்த ராதம்மாவுக்கு என்னாச்சு? அதோட பொண்ணுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கான் பாவம். நான் தான் ஐயாக்கு சொல்லி அனுப்பி வச்சேன். இந்த பாரு, நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம சாப்பாட்டை வச்சுட்டு வந்துடாத. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, இருந்து ஐயா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்ப போ சொல்றாரோ அப்ப வந்தா போதும். அப்ப நான் வரட்டா? என்னங்கய்யா இது? தோப்பு வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர பொண்ணு தாய ஏற்பாடு பண்ணியே, அதுக்கு சன்மானம். வாங்க. சொன்னபடி வேலம்பட்டிக்கு போயிட்டு காலையில வந்துடு. என்ன பொண்ணு தாயி, நான் ஒரு காரியத்தை நினைச்சு அது இதுவரைக்கும் நடக்காம போனதில்லை. ஒண்ணு தெரியுமா, நான் ஆகாரத்தை கூட ரொம்ப அமைதியா சாப்பிடுறேன், அப்பதான் அதோட ருசி தெரியும். ஒருவேளை உன் புருஷனுக்கு தெரிஞ்சிடுமோன்னு உனக்கு பயம் இருக்கலாம். அதுக்காகத்தான் தோப்பு வீட்டுக்கு தனியா வர உன் புருஷன் ஆயாலே சொல்ல ஏற்பாடு செஞ்ச. இந்த முறை நீ தப்பவே முடியாது. பொண்ணு தாய், நான் ரொம்ப பசியோட உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்ன தேடி நடந்து வர்ற அழக ஆசையா பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படியோ முதலாளி ஐயாவுக்கு தெரிஞ்சு போடா போய் முதல்ல அந்த பொண்ணு காலுக்கு வைத்தியம் பண்றான்னு கோபப்படாம சொல்லி அனுப்பிச்சதே பெரிய ஆச்சரியமா போச்சு. ஆமா, பாறாங்கல்ல தூக்கி காலில் போட்டுக்கிட்டா கூட இப்படி நஞ்சு போகாதே. உலக்கப்பட்டா இப்படி ஆச்சு ஏன் பொண்ணு? அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்ட? தண்டிச்சுக்கிட்டேன். என்னது தண்டிச்சுக்கிட்டியா? எதுக்கு? உங்களுக்காக தட்டவ மருந்து சாப்பிடற மாதிரி உனக்காக நான் வேதனை பட்டு மாமா. அப்படி நான் என்ன பிள்ள தப்பு பண்ணிட்டேன்? மேல எதுவும் கோபமா பொண்ணு? மாமா, எங்க ஊருக்கே போயிடலாம் மாமா. இங்க படுற கஷ்டத்தை அங்க போய் படுவோம். வைராக்கியமா வரைஞ்சு கட்டி பொழைச்சு காட்டுவோம் மாமா. இந்த நினைப்பு உனக்கே வந்துச்சு? இங்க மாமியா கொடுமை இல்ல, மச்சனுக்கு தொந்தரவு இல்லை, என்னமோ தெரியல. என் மனசுக்கு மட்டும் நிம்மதியே இல்ல மாமா. ஏன் இல்ல? உனக்கு நான் என்ன குறை வச்சேங்க அத சொல்லு. முதலாளி ஐயா தான் நம்ம எல்லாம் கொலை தெய்வம். அவரை மனசுல நினைச்சிட்டு படு, பயமெல்லாம் போயிடும். என்ன பிள்ள யோசிக்கிற? குறை சொல்லி அழ முடியல, துணி கேட்டு போக முடியல, படி நடக்கட்டும். என்னமோ தெரியல, கொஞ்ச நாளாவே புத்தி பேதலிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை மந்திரிச்சு சுத்தி போடணும். புதுப்பட்டி வாத்தியம், பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, பசங்களும் படிக்க வரலாம். ஹலோ, யாராவது நான் சொல்றத கேக்குறீங்களா? ஹலோ, உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றது கஷ்டமா இருந்தா பள்ளிக்கூடத்தை நானே இங்க கொண்டாந்துடுறேன். ஐயோ, என்ன கொடுமை இது! இளமையில் கல்லுன்னு படிக்கிறதுக்காக சொன்னாங்க. கல்லை உடைக்க சொல்லல, கல்லை சுமக்க சொல்லல. வருங்கால டாக்டர்களே, மந்திரிகளே, இன்ஜினியர்களே, நான் சொன்னதை கேளுங்க, படிக்க வாங்க. அடாடாடா, எங்க இந்த குச்சில குச்சா யார், உங்க பையனா? அடாடாடாடா, படிச்சு பட்டம் வாங்கறதால முகத்துல படிச்சு தெரியுது. சரி சரி போறேன், போங்க. படிக்கிறதுக்கு வரணும். ஹலோ, உங்க ஒருத்தர் கையில தான் சுத்தியில இல்ல. நீங்க பார்த்து ரெண்டு மிரட்டு மிரட்டினா இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் கல் உடைக்க வருமா? எந்த அப்பனுக்குமே பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற அக்கறையே இல்லைங்க. நீ யாருயா? அடடே, நான் அறிமுகப்படுத்திக்கலையோ, நான் தான் பொதுவாத்தியார். என் பேர் ராமச்சந்திரன்.
சுருக்கமா சந்திரன் கூப்பிடுவாங்க. ஆமா, நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருங்க? என் பேர் பழனி, சுருக்கமா என்ன மொரடைன்னு சொல்லுவாங்க. அட, ரொம்ப நெருக்கமா வந்துட்டோம், நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்த ஊரையே மாத்திரலாம். நீங்க எதுக்காக வந்த? எதுக்கா? குழந்தைகளும் பள்ளிக்கூடத்தை கூட்டு போதா? அது முடியாது. என்னங்க நீங்க என்னமோ பெருசா. பழக்கம் என் மனசு ரொம்ப பொல்லாதது. என்ன அவமானப்படுத்தினதுக்கு நீயா பரிகாரம் தெரிவிக்க போறியா? இல்ல உன் மேல கூட என் முந்தானி விட. அந்த முந்தானியை எடுக்க வைக்கலனா உன் சேலைய நான் துவைச்சு போடுறேன். உனக்காக என் முந்தானை கீழே விழுந்துருச்சுனா உன் முசிற்கு நான் தான் யமனா இருப்பேன். அப்படி தூக்கம் கெட்டுடுச்சு. அடுத்த தடவை தூது விட மாட்டேன், நானே வருவேன். உட்கார் தம்பி. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? இந்த ஊர் குழந்தைங்களை விலைக்கு வாங்க போறேன். விலைக்கா? என்னப்பா சொல்ற? காசுக்கும் கஞ்சிக்கும் கை நீட்டி பழகிட்ட ஜனங்க, அது எங்க கிடைச்சாலும் படம் அங்க சாஞ்சிடும். இனிமே படிக்க கூலியும் சோறும் கொடுக்க போறேன். அங்க குடுமா. தேங்க்யூ தம்பி. வசதியும் வலுவும் இல்லாதவன் நோயாளிப்பா, அவனுக்கு ஏன் மல்லியுத்தம்? இல்லைங்க, இது தர்ம யுத்தம். இதுக்கு நெஞ்சில வலுவும் மத்தவங்க உதவியும் இருந்தா போதும். நான் சீக்கிரமா வெளியூர் போறேன். அங்க எனக்கு தெரிஞ்ச நல்லவங்க கிட்ட நிதி திரட்ட போறேன். உன் உறுதியும் வைராக்கியமும் உன்னை கைவிடாதப்பா.
இந்த சின்ன உதவிய ஏத்துக்க. வீடு வாசல் நிலம் அத்தனையும் இழந்து ஜெயில பார்த்த எங்களுக்கு சந்தோஷமே சோதனையில. பள்ளிக்கூடம் அன்னைக்கு முதல் ஓட்டு இன்னைக்கு முதல் உதவியா? ஹலோ, தேங்க்ஸ். பயந்துட்டேன். இதோ வந்துட்டேன். போங்க, எங்க எங்கிட்ட சொல்லிக்காம ஊருக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்படி போனாலும் மனசையும் எடுத்துட்டு போக போறேன். கஸ்தூரி வந்தா சேதியை சொல்லு, நீங்க தான் விட்டுட்டு போக போறேன். ஆமா, நாளைக்கு சாயந்தரம் வருவேன். இல்லாத நாளைக்கு காத்தாலும் வந்து நிப்பேன். உங்களுக்கு தான் நிறைய பழம் இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, இதை வச்சுக்கோங்க. இது யாருது? என்ன இது? யார கேட்டு எடுத்துட்டு வந்த? உன் கல்யாணத்துக்காக வாங்கினது. அப்பா வந்து சொல்ல மாட்டாரு. நாளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு வந்தா நீங்க தானே கேட்பீங்க. வேணாம், நீ வச்சுக்க, நான் சமாளிச்சு போ. இது பாருங்க, நீங்க என்னத்தான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னா இதை வாங்கிக்கிட்டா வேணும். அப்படி இல்லைன்னா சின்ன வாழ்க்கை நிச்சயம் ஆளுந்தான் அர்த்தம். நான் புறப்படுறேன். என்ன பிள்ள கேக்குற, பேசாமல இருக்க? மாமா கிட்ட இவனை பத்தி இனிமேல சொல்லாம இருக்க கூடாது. என்ன பிள்ள உட்காந்துட்டே கனவு கண்டியா? எப்ப பாரு, எதையாவது நினைச்சுக்கிட்டு நீ யா பயந்துக்கிற? இப்ப உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு பிடிக்காது, நான் இப்போது செஞ்சிருக்கேன். நீதான் நல்லவளாச்சு, உன் குணத்துக்கு உன்ன யாரு குறை சொல்லுவா? இப்போ உங்ககிட்ட மறைக்காம நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்ன சொல்லு? ஐயா கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்னையா கூப்பிட்டீங்க? என்னடா செபத்தியா கூட்ட போற பிள்ளையார்பட்டி திருவிழாவுக்கு போயிட்டாங்களாமே. முழு பணத்தையும் முன்னாடியே வாங்கியாச்சு, லாரிய வேற வர சொல்லியாச்சு. ராவோட ராவா வாழத்தார் பூராவையும் ஏற்றி ஆகணுமே. அவனுக்கு போனா போறானுங்க ஐயா. இப்பவே சங்கிலி பேல அனுப்பி தார் விட்டு ஆள் கூட்டியாந்து திடீர்றதுக்குள்ள லாரியில ஏத்திடுவோம். ஆமா, இப்பவே புறப்பட்டு போய் பொறுப்பா முன்னிருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா. சரிங்கய்யா. டை முத்து, போய் தங்கிலி பேல குடிக்கலாம். டை, நீங்களா பின்னால வாங்கடா. ஒண்ணு, நான் ஆலம்பட்டி வாழத்தோப்புக்கு போறேன். எந்நேரம் ஆனாலும் தாரலா வெட்டி லாரியில ஏத்தி அனுப்பிச்சுட்டு தான் வருவேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். நான் இல்லைங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு தூங்கிடாத. பாட்டுக்கு தண்ணி வச்சு கொட்டத்தை கழுவி விடு. நான் வரட்டுமா? என்ன காட்டுக்குள்ளே அவனை விட்டுட்டு போறேன். என்ன மட்டும் ரொம்ப பெருசா பேசுறேன், கண்ண முன்னா கருக்கு வந்துட போதும். நான் காடு கழனி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன்.
உன்னை கூட்டிட்டு எல்லா இடத்துக்கு அலைய முடியுமா? ஒண்ணு செய், உனக்கு பயமா இருந்தா முதலாளிய வீட்டுக்கு பின்னடையில படுத்துக்க. பொண்ணு தாய பாத்துக்கங்கன்னு நான் முதலாளியிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். காட்டுக்கு தண்ணி அடைவாளை வச்சு பேச்சுக்கு ஒரு வார்த்தை பூசரிக்கிட்டேன்னு சொல்லணும். சரியான பைத்தியண்டி, நீ ஏதாச்சும் வளரிக்கிட்டே இருப்ப. ஏ ராசாத்தி பொண்ணு இல்ல, அடுத்தவனை நம்பாம ஐயா எங்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு போயிருக்காருல, அதனால பேசாம கதவை சாத்திக்கிட்டு அம்மன் குங்குமத்தை வச்சு கும்பிட்டுட்டு படு. ஒரு பயம் இருக்காது, வரட்டுமா? பொழுது விடியற வரைக்கும் பழனி வரமாட்டான், நீ பயம் இல்லாம இருக்கலாம். என் புருஷன் கடவுள நினைச்சு உன் தொழில் என்ன விட்டுட்டு போயிருக்கு, அவ்வளவு நம்பிட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு. நிறுத்து, நான் இங்கே இறங்கிக்கிறேன். பொண்ணு பொண்ணு, என்னது வாச கதவையும் சாத்தாம விளக்கையும் அமத்தாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா போய் கேளு. ஆரம்ப பாடசாலை புதுப்பட்டி. போர்டு எழுதி முடிச்சிட்ட, பசங்க படிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்க. நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இல்லம்மா, என்ன நடந்தது? நம்ம பையன் இல்லப்பா, அவரோட சம்சாரத்தை யாரோ கொலை பண்ணி வயக்காசப்பட்டாங்களா? நிஜமாவா?
பழனியா? அவனே கொலைக்கு அஞ்ச மாட்டான், அவன் கொண்டாட்டியவா? அது மட்டும் இல்லப்பா, எல்லாரும் அதை பார்க்க வந்தப்ப வயல்ல பொணத்தே காணோமா, யார் அதை தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையா? அப்போ இந்த ஊருக்குள்ள இனிமே போலீஸ் நடமாட்டம் தான் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லுங்க. நீ ஒண்ணுப்பா, கோர்ட்டுக்கு போகாத வழக்கு இங்க நிறைய இருக்கு. இங்க பல தடவை நெருப்பையே மறைச்சிருக்காங்க. இந்த தடவை புகையை மறைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐயா ஐயா, நான் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு தாயில பொண்ணு தாயி என்னடா உணர்ற? நான் ஆத்துல முங்கி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணு தாயோட பணம் மிதந்து வந்து என் மேல மோதிச்சீங்க. ஆற ஆத்துல தூக்கி போட்டாங்கன்னு தெரியலீங்க, அப்படியே மிதந்து போயிட்டு இருக்குங்க. சரி சரி, ஆத்தோட போனது அதோட போகட்டும். நீ ஒண்ணு வெளியில சொல்லி விளம்பரப்படுத்த வேணாம். ஆமா, பழனி எங்கட? காலையில இருந்து கண்ணிலே பண்ணீங்க, இங்க போயிட்டாலே தெரியலீங்க. ஆமா, 80 ரூபாய்க்கு சீட் போடுங்க. நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. அது வந்து மாமா பணம் சேர்ந்ததும் டவுனுக்கு போய் ஒரு பொருள் வாங்க போறேன். ஏய் ஏய், என்ன வாங்க போற? சொல்லிட்டா சப்புன்னு போயிடும் மாமா. புருஷனுக்கு தெரியாம பொம்பளைங்க எதுவும் மனசுல வச்சு கூடாது. மாமா, முதல்ல உனக்கு ஒரு மைனர் சீன் வாங்க போறேன், அதுக்கப்புறம் இந்த விரலுக்கு ஒரு மோதிரம், அதுக்கப்புறம் இந்த கைக்கு ஒரு அழகான கடிகாரம் வாங்கி போனோம்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன வாதியாரையா, பள்ளிக்கூட எல்லாம் எப்படி நடக்குது? என்ன பண்றது, நீங்க எல்லாம் ஒத்து வர வரைக்கும் இதோட ஒத்து போக வேண்டியதுதானே. நீ இப்படி போறத வரத பாக்குறப்போ அவர் அண்டமான்ல என்ன பண்றாரோன்னு எனக்கு நினைப்பு போகுது. ஓஹோ, உங்க வீட்டுக்காரர் அண்டமான்ல இருக்காரா? ஆமா, உங்க பெரிய குழந்தை ஆனா பொண்ணா? எதுவா இருந்தா என்ன, குழந்தை என்னதுன்னு சொல்ல போறேன். அந்த பாவி அதை நினைச்சானா என் வயசுக்கு எத்தனை பிறந்தாலும் காப்பாத்துவா மாட்டேன். அஞ்சுதான் இருக்கேன், அதுக்கு மேல இருக்கு. என்ன பார்த்தா அஞ்சு பெத்த மாதிரியா இருக்கு? பார்த்தா தெரியல. வாத்தியாரே, ஒரு செய்தி இல்ல. சொல்லுங்க. கிட்டவாயா? பரவாயில்ல, சொல்லுங்க. ராத்திரி வேலையில என் வீட்டு வாசல்ல வந்து படுத்துக்கே. ஏமா, படிக்க புள்ளைங்களை கேட்டா படுக்க இடம் தரங்கறிய? புள்ளைங்க இருந்தாதானே படிக்க அனுப்ப. அப்போ அஞ்சு குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசைதான். அவன் இருக்க அந்தமா இல்ல இதெல்லாம் வாத்தியம் இப்படி ஓடு. கொஞ்சம் அசந்த ஆரோக்கியம் கெட்டுரும் போல இருக்கே. அப்பா, இப்போ அதுக்கு தப்பிச்சேன். ஸ்டூடெண்ட் என்ன கண்ணு துருதுருன்னு இருக்கு, வயிற்ற தடவரா, பசிக்குதா? என் கண்ணு குச்சில குச்சி. டெடி, உனக்கு சாப்பிட பண்ணு தரேன், குடிக்க டீ கொடுக்கறேன், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரியா? என்ன திருட்டு மொழி மொழிக்கிறான், படிக்க வாடா. டேய், பள்ளிக்கூடத்துக்கு முதல் மாணவன். நீ நடக்கூடாது. என் பள்ளிக்கூடத்தின் முதல் மாணவனே, என் இதய பல்லக்கில் உன்னை ஏற்றிச் செல்கிறேன். இதான் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய முதல் பாடம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தின்னுட்டே இருக்கே. ஒரு வாட்டி சொல்லிட்டு தின்னுடா. டேய் குச்சில குச்சா. சொல்லிட்டு சாப்பிடுறா. நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா, ரொம்ப பச்சி போல இருக்கு. ஏதோ சாப்பிட்ட அப்புறமா சொல்றா. கண்ணா, திங்கும் போது என்ன மகிழ்ச்சி. டேய் கண்ணா, என் அருமை மாணவனே, இந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு தடவை ஆன்னு நீ சொன்ன எனக்கு திங்காமலே மகிழ்ச்சிடா. ஒரு தடவை ஆன்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லுடா.
பாத்தா வேடிக்கை. ஏ வாட்டற, உனக்கு அறிவு இருக்குதாயா? நல்ல ஆளுயா நீ. யோ வாஜியார, ஊமை பையலுக்கு பாடம் சொன்னா சொல்லுவா? ஊமை பையல் Bombay, 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 Bomb
ஆட்டம் போட்டாலே ஆட்டம் குறையாது, பொண்ணு கண்ணாலே தீயும் குடியாது, வாடி வயசு புள்ளே. துரிமான கொல்லிமல தேனே வாடி என் காஞ்சிப்பட்டு. வெடல்ல வயசுல விசில் அடிச்சு வெள்ள மனசுடன் கைய பிடிச்சு, வெடல்ல வயசுல விசில் அடிச்சு வெள்ள மனசுடன் கைய பிடிச்சு. வாங்கி தின்னும் சத்தான சலா மிஸ்ரி பிஸ்தாவும் பாதம் கொட்ட கஸ்தூரி கோரோஜன் அஸ்கு ஏ அஸ்கு ஏ அஸ்கு 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 கஸ்தூரி மாந்தா கஸ்தூரி கஸ்தூரிமானே கொல்லிமல தேனே வாடி என் காஞ்சிப்பட்டு. கண் பட்டு கை பட்டு நான் கொஞ்சம் நீ கெஞ்ச வா கல்யாணம் மேலந்தட்டு. எவ்வளவு தலையில எவ்வளவு பேன் இருக்கு என்னடி, பேன் குத்துறியா மூட்டு பூச்சி நெசுக்கிறியா? ஒவ்வொன்னா இப்ப நம்பி இருக்கு. நல்லா பாரு. ஏன் அமாவாசை, நேத்து புதுசாக கல்லு கடைக்கு வரேன்னு சொல்லி வந்தியா? எவ்வளவு நிறைய காத்து கிடக்குறத? அதையாண்டா கேக்குற, இந்த பொட்டச்சிகள்லாம் சேர்ந்து பயாஸ்கோப்புக்கு போறான்ட்டாங்க. பயாஸ்கோப்பா? யார் யாரியா போனீங்க? அது தெரியாதான், குப்பு மொண்டாட்டி ஏன் போண்டாட்டு, கஞ்சா போண்டாட்டி ஏன் போண்டாட்டு, சுப்பு போண்டாட்டி ஏன் போண்டாட்டு, மாடசா போண்டாட்டி ஏன் போண்டாட்டு. ஏன் போண்டாட்டி என்ன ஆச்சு? நீ அனுப்பி வைக்கலையடா. அடுத்த தடவை போகும்போது சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். மறந்துடாம அனுப்பிச்சு வைடா. அடுத்த அவன் பொண்டாட்டிக்கு நீ என்ன வக்கலத்து? அதுல சொல்லு. ஓ அமாவாசை, இந்த லெட்டர் எனக்கா? உனக்குதான். சத்தியமா எனக்கா? உனக்கேத. என்னடா பின்ன யாரு எழுதியிருப்பா? சித்தப்பம் படுத்த படிக்கா இருக்கான்னு சந்தையில ஒருத்தனுக்கு சொன்னாரே, ஒருவேளை அது இதுவா இருக்குமோ? ஐயோ ஐயோ, தமிழ்கரா படிச்சு காமிக்க போறியடா. அவசரத்துக்கு வேட்டி இடுப்பு நிக்கிறான். தமிழ்காரனை பாத்தியா? நீ அவனதான் தேடுறியா? ஆமா, நான் அவனதான் தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கடிதாசம் வந்திருக்கா? ஆமாண்டா வந்திருக்கு. எனக்கு தபால கொடுத்தான, அது படிச்சு காட்ட வேண்டாமா? இந்த ஊருக்கு வந்தாதான் தபால்காரன் அவசரமா ஓடி வரும். ஆமா, இன்னும் நிதானமா விவரத்தை படிச்சு சொல்லிட்டு போக கூடாது. அதான புரியல, அவனுக்கும் படிக்க தெரியாது போல இருக்கு. என்னங்கடா உங்க கையிலயும் கடுதாசி? கடுதாசி உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலையே. உள்ள எழுதியிருப்பான். அது என்ன எழுதியிருக்குன்னு தெரிய வேணாம். அதுக்கு தான் குடிக்கிறோம். அண்ணா அங்க பாருங்க. அண்ணன் பாடுறது பட்டணத்துக்கு நாலு வாட்டி போயிட்டு வந்தவன்டா. எழுத்து கூட்டியாவது படிச்சிட வேண்டாம். என்ன எல்லாரும் மொத்தமா கிளம்பிட்டீங்க? பொழுதே சாயில குடிக்கவா? போடா குடிக்க அனுப்புற. எப்ப பார்த்தாலும் குடிக்க நினைப்பா? ஒரு கடுதாசி வந்திருக்கு படிச்சு காமி. கடுதாசி? இவன் சித்தப்ப என்னைக்கு செத்தான், எப்படி செத்தான் மேற்கொண்டு படி. அவன் சித்தப்பன் செத்தான் நீ ஏன் ஆளுற? செருப்பால் அடிக்கணும் சித்தப்பனையா?
சித்தப்பனை இல்ல எங்க அப்பனை. என்னடா எங்க அப்பனும் படிக்கல என்னையும் படிக்க வைக்கல, இதையும் என்னால படிக்க முடியல. எனக்கு துக்கம் தாங்கல, துயரம் தீரல. ஏ சித்தப்பனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க என்ன கஸ்தூரி தண்ணி அரைக்கிறியா? இல்ல தங்க எடுக்கிறேன். கையடா அந்த ஒருத்தர் பேசாம விளையாட்டு வேலை இருக்கு. கஸ்தூரி எங்க நாலு பேருக்கு கடுதாச்சி வந்திருக்குது, இதுல என்ன விவரம் இருக்குதுன்னு பச்சு சொல்ல. எனக்கு வேலை இருக்கு, உங்க பிள்ளைங்க கிட்ட குடுத்து படிக்க சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க படிச்சிருந்தா உங்ககிட்ட ஏமா வர்றான். எங்க பிள்ளைங்க படிக்க முடியல தலை எழுத்து. அப்படின்னா இதே மாதிரி ஒரு கடுதாசி வந்தா உங்க பிள்ளைங்களும் கையில எடுத்துக்கிட்டு திரு திருவாங்க சொல்லுங்க. கூடாது எப்படியோ என் பேரனை அதை படிக்க வைப்பேன். படிச்சு சொல்லுமா, வாங்கிக்கிறேன், கொண்ட வாங்கிக்கிறேன். அப்பா என்ன அருமையான செய்தி. என்னமா என்ன செய்தி? இப்படி ஒரு அருமையான செய்தியை கையில வச்சுக்கிட்டே கவலைப்பட்டு எல்லாத்தையும் படிச்சு சொல்றேன், என் கூட வாங்க. டிக்கெட் குறையுது, நாலு பசங்க வரலண்ணா. ஏ முத்தையா எங்கயா மாமா? லாரி வந்து நிக்கிறது தெரியல. சரி தெரியுது, பயப்புள்ள என்னத்தை தின்னாலும் தெரியல, வயிற்று வழின்னு அள்ளி சுருட்டி படுத்துட்டு கிடக்குறான். அப்பா என்னடா போற இடத்துல சோறு போடுவாங்கல்ல? நிச்சயமா போடுவாங்கடா. ஆமா அப்படி போடலன்னா உன்னை ஆத்தா கிட்ட சொல்லி அடிக்க சொல்லுவேன். யாரா குழந்தை போட்டு அடிக்கிறான்? போடா வந்துட்டீங்களாடா. ஏண்டா கடுதாசி எழுதுற மாதிரி அவன் நடந்துக்குவானா? என்னடா எங்கிட்டே உறுதிமொழி கேக்குற, வாங்கடா போய் பாப்போம், இல்லனா பழைய கவிதை மேய்ப்போம். வாங்க 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 வாங்க. என் முதல் மாணவனே வருக. பையன் பேரு என்னங்க? புளிச்சங்கரை. புளிச்ச கீரையா? கீரையா? எங்க அப்ப அவருக்கு புளிச்சக்கீரை ரொம்ப இஷ்டம்ங்க, அவர் நினைவா தான் அந்த பேர் வச்சிருக்கு. அப்பா என்னப்பா இது, சோறு போடுவாங்கன்னு சொன்னா மாலை போடுறாங்க. சாப்பாடு ரெடி, ஸ்கூல் பிரேயர் அதான், அதுக்கப்புறம் தான் படிப்பு. இது பாருங்க லெட்டர்ல எழுதின மாதிரி உங்களுக்கு 2 ரூபாய் கொடுத்தாச்சு, பையனுக்கு 2 வேளை சாப்பாடு, 1 வேளை படிப்பு அனுப்புங்க. நல்லது ராஜார, தினமும் பணம் கொடுத்து தினமும் சோறு போடுங்க, தினமும் கொடுப்போம். ராத்திரிக்கு சேர்த்து சாப்பிடலாம். நீ போட்ட 4 தபாலுக்கும் பதில் வந்துருச்சு, அடுத்த தபால் எப்ப எழுத போற? என்ன தபால் இருக்கு? இந்த 4 தந்தையா மாதிரி தகவல் கொடுத்துறாரு. என்னடா முடிக்கிற, அன்னைக்கு 5 குழந்தை குறைஞ்சிச்சு, இன்னைக்கு 7 குழந்தை குறையுதுங்க. இப்போ 7 பேரும் ஒன்னா சொல்லணும். ஆனா ஆவண்ணா ஈனா. பசங்களா உங்க எல்லாருக்கும் 7 வாய்ப்பாடு தெரியுமில்ல, இப்போ இதை 7 பெருக்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஐயா என்னடா? ஒண்ணு இல்லைங்க ஐயா, தினம் கல்லு உடைக்கிற இடத்துல ஒரு 5-10 குழந்தை குறைஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு என்னன்னா 1 குழந்தை கூட வேலைக்கு வரலங்க. வராம I'm
உங்க விளையாட்டுல சூழ்நிலையா மறந்துடுவீங்க. அப்புறம் யாராவது பாத்துட்டு வாடியார் நல்லா பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்குத்தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சும்மா சொல்ல கூடாது, இடம் அருமையா தான் இருக்கு. கஸ்தூரினா கஸ்தூரிதான். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே ஆரம்பிச்சிடுவீங்களா? ஆமா, பணியை கண்டிக்கிறப்ப ஏதோ விஷயம் சொல்றீங்களே, அதான் இப்ப சொல்லுங்க. ஓ, இப்ப நம்ம தனியா இருக்கோம்ல, மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு என் சம்மதம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வளையல நான் வாங்கினேன். இப்போ நான் உங்ககிட்ட உரிமை கொண்டாட போறேன். அந்த ஆலமரத்தை பாத்தியா? அந்த ஆலமரத்தை கிட்டேன்தான் நான் 10 வயசு பையனா இந்த ஊரை விட்டு போனேன். 10 வயசு பையனாவா இந்த ஊரை விட்டா? ஆமா, எங்க அப்பாவோட அன்பையும் ஆசையும் என்னால மறக்கவே முடியாது. அன்னைக்கு எங்க அப்பா ஒரு முடிவோட தான் என்னை தேடி வந்தாரு. ஆமா ஆமா. ஏப்பா இப்படி இருக்க, சாப்பிட கூட வரல? ஆமா, உன்னை நான் இங்கெல்லாம் தேடுறது. இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை முடிச்சா வேற பள்ளிக்கூடமா இல்ல? இதுக்காகவா நீங்க வந்து உட்கார்ந்துட்டேன்? அப்பா, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பா. நான் பண்ண வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா. தமிழ், நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, உன் ஆசைதான் எனக்கு. இன்னைக்கே உன்னை பட்டணத்து கூட்டு போறேன். எதுக்குப்பா? என்ன படிக்க வைக்கவா? ஆமாப்பா, அங்க ஒரு பெரிய வக்கீல், அவரே எல்லா செலவும் செஞ்சு உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தமிழ், நீ நல்லா படிச்சு முடிச்சு திரும்பி வரணும். உன்னாலதான் இந்த ஊரே படிக்கணும், உன்னாலதான்ப்பா இந்த ஊரே உருப்பிடணும். அதுதான்ப்பா இந்த வெங்கலத்தானோட ஆசை. அதுதான் எங்க அப்பாவோட ஆசை. அந்த ஆசைக்காக தான் என்னோட ஆசையும் ஆனந்தமும் எல்லாத்தையும் விட்டுட்டு படிப்பு படிப்புனே வளர்ந்துட்டேன். அந்த தகப்பை இறந்த செய்தி எனக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னை எல்லா வகையிலையும் தயார் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். கிட்ட நெருங்குகிற கட்ட கருப்பை தட்டி கேட்கிற என் மொட்டை கோபலத்து மாமுனி சூம் சூம் கஹா. திடீர்னு என்ன கோடாங்கிய கூட்டிட்டு வந்து வந்திருக்கீங்க? திடீர் அவங்களுக்கு உன்னிட்டா இறந்து போயிட்டாங்க. அது ஆவி இந்த ஊட்டியே சுத்திடு. இன்னொரு விஷயம் தெரியுமா? தினமும் ராத்திரியே கொலுசு காலோட ஊட்டியே சுத்திக்கிட்டு இருக்குதா? இந்த இத முச்சந்தி போட்டு வர. ஐயா எந்திரிங்க, இந்த மந்திரத்திய மஞ்ச தண்ணி எல்லாத்தையும் கொல்லப்புறத்துல இருந்து தலவாசல் வரைக்கும் தெளிச்சா பேய் பிசாசு அண்டாது. காத்து கருப்பு நெருங்க. தேவுத்து, இந்த கொல்ல பக்கத்துல இருந்து தெளிச்சுட்டு வா. எடுத்துக்கிட்டு போய் மூஞ்சி நிறைய விபூதி அடிக்கடா. அடிக்கிற விபூதிக்கு 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. Oh, my God.
என்னங்க இது என்னாச்சு? ஏன் இப்படி மயங்க கிடக்குறீங்க? சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்க. சரி, தப்பி வந்துட்டீங்க. இனிமே என்ன செய்ய போறீங்க? தூரத்துக்கு போயிட்டு தான் முடிவு பண்ண. தூரம் போயிட்டா வேகம் குறைஞ்சிருங்க. ஆமா, அந்த மலையப்பனுக்கு நீங்க அதிர்ச்சியா இருக்கணும், ஆபத்தா தெரியணும், அவனோட அயோக்கியத்தனத்தை உங்க புருஷனுக்கு தெரிய வைக்கணும். நீங்க மட்டும் தைரியமா அந்த ஊருக்கு திரும்பி வந்தா அந்த மலையப்பன் விதியவே மாத்தி விடலாம். சந்தோஷம் அடங்கிறதுக்குள்ள மின்னல் அடிச்சு கண்ணு போன மாதிரி நம்ப முடியாத செய்தியை சொல்றீங்க. நீ நம்பி கும்பிட்டு வந்தா என்ன வம்பு கிழக்கு வழக்கா நின்ன என் முந்தானே எடுக்க அவன் தினமும் வாதாண்டா நான் பெருமை போறாங்க. என்ன அழைக்க நினைச்ச சூதாட்டத்துல என்ன தூத வச்சு என்ன ஜெயிக்க பார்த்தா அதுதான் அவனுக்கு ஆசையை வாங்கி கொடுத்த போடவே நான் காலை வச்சுக்கிட்டு தந்துடுறேன். வீட்டுக்குள்ளே அருவாளோட வந்திருக்க. ஐயா, பிறந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க பார்த்து கை நீட்டி காட்டுறதா கட்டளை, வாய் விட்டு சொல்றதான் புத்திமதியும் நினைச்சு இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கண்ணை மூடி படுக்கலையோ உங்களை நினைச்சு தானே கும்பிடுறேன். அதனாலதான் உண்மை எதுன்னு கேட்டு சந்தேகத்தை போக்க வந்தேன். ஒண்டி படுக்க தின்ன போதுன்னு தூங்குறவனுக்கு பணத்தை செலவு பண்ணி கல்யாண ஏற்பாடு செஞ்சு ஆட்சி போட ஒருத்தி உனக்கு துணையாவும் கொடுத்தனே, அதுல ஒண்ணும் உனக்கு சந்தேகம் இல்லையே? அதுக்கு மேலதாயா சந்தேகமே? இத்தனையும் எனக்கு செஞ்சு வச்சு கூடவே நஞ்ச வச்சு கொல்லுவீங்கன்னு நான் எப்படிங்க நம்புவேன்? ஊரே சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் கட்டுனவன் கதறி எழுத்து சொல்றாயா? என்னடா சொன்னா? என்ன தங்கையா சொல்றது? பிச்சைப்பட்ட சொத்தை பறிச்சுட்டீங்க, எப்படிங்க மனசு வைப்போம்? நீங்க பொண்டாட்டிய வழக்காடி பம்பு பண்ணி எனக்கு சொல்லவே நான் கூசுதுங்க. நான் சொல்றேன்டா, அம்பலக்காரன் வீட்டுல இருந்து 40 மூட்டை உரத்தையும் எடுத்துக்கிட்டு வாடான்னு நான் சொன்னேன், நீ என்னடா செய்வ? உடனே அவன் வீடு பூந்து உரத்தை பூரா வண்டியில ஏத்திட்டு வந்துடுறேன். கந்தவேலு கால மாட்டேன், என் வீட்டு கொட்டத்துல கட்டிடான்னு நான் ஒரு பேச்சு சொன்னேன், மறு பேச்சு பேசாம கட்டி இழுத்துக்கிட்டு வந்து நம்ம பட்டியல கட்டிப்படுவேன். அப்படி இழுத்துக்கிட்டு வந்து எனக்கு ஒரு வப்பாட்டிய வீட்டுக்கு பின்னாடி கட்டி வைக்க கூட்டிக்கிட்டு வந்தவதான் அந்த பூங்குளத்து பொண்ணு தாய்.
என்ன உச்சந்தியில நிக்க வச்சு என் மானத்தை போக்கணவிடாத அந்த கைகாரிய என் ஊருக்கு கொண்டு வந்து அலங்கோலமாக்கி அவமானப்படுத்தத்தான் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஐயா, சம்மதம் சொல்லி என்னை வரவழைச்சு மாட்ட வச்சு அவளை அழ வச்சு பார்க்கணும். ஐயா, அவளை அவமானப்படுத்தணும், அணு அணுவா சித்திரவதை செஞ்சு. ஐயா, ஏண்டா கத்துற, இப்ப அவ எங்கடா இருக்க? அவளை இழுத்துக்கிட்டு வந்து என் கட்டில கொண்டு கட்டி போடுறான். உச்சந்திக்கல்ல போட்டிருந்த பழனிய காணங்க. என்னது? உச்சந்திக்கல்ல போட்டிருந்தவனை காப்பாத்த இந்த ஊர்ல யாருக்குடா தைரியம் வந்தது? செங்கதிரின் கணலில் உடல் காயும்
சரியான நேரத்தில் நீங்க வந்துட்டதுனால உன் கணவன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனா கைகள் ரெண்டும் பலமா தாக்கப்பட்டு நரம்புகள்லாம் வலுவிழந்து போச்சு. அம்மா, முதல்ல இந்த கை நரம்புகள்லாம் முறுக்கேறணும். இந்த தைலத்தை உடம்பெல்லாம் தேய்ச்சு கொதிக்கிற வெந்நீர்ல தினமும் குளிக்க வைக்கணும். கல்லு உடைக்கிற இடத்துல மட்டும் இல்ல முத்து, இங்கேயும் தான். பாத்தியா, கலப்பையும் உரம் மூட்டையும் அங்கங்கேயே போட்டுட்டு எல்லா பயல்களும் போயிட்டானுங்க. ஆமாடங்க, எல்லா பயல்களும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. பொண்ணுத்தாய், அந்த பைய எடுத்து வா. அந்த பைக்குள்ள இருக்க கொலுசு எடு. அது எது சொல்றேன்? உன் அறையில் இருந்த கலகலப்பு இந்த ஒரு கொலுசு இல்லாம எப்படி இருக்கு தெரியுமா? வெறிச்சோடி இருக்கு. கலந்து விழுந்த கொலுசை காலில் மாட்டு. பொண்ணு, இது தானா கழல்ல, நானா கழட்டி விட்டேன். எதுக்காக? நீ என்ன மறக்காம இருக்க. என் மனசு வைராக்கியத்தோட வாழ. என்ன சொல்ற மாமா? நாம திரும்பவும் புதுப்பட்டிக்கு போகணும். இனிமேதான் என் வாழ்க்கை நிம்மதின்னு அங்க தீர்மானம் ஆகணும். அது வரைக்கும் இந்த ஒரு கால கொலுச நான் மாட்டப்பட்டேன். வெளிநாடுகளை நேரில் போய் பார்த்து பேசிட்டாங்க.
அவனுங்க சொல்றானுங்க கல்லுடைக்கிற கையால பரிச நிலத்துல பயிரை உண்டாக்கி பசிய பக்கிக்கிறோம்னு திமிரா சொல்றானுங்க. மடையில விரிச்சு வச்ச வலையெல்லாம் அப்படியே கிடக்குங்க. வேலைக்காரங்க போறான் சொல்லி வச்ச மாதிரி சின்னமன் ஒரு மாரப்பா வலைக்கு போயிட்டாங்க. மேஸ்திரி அவங்களை கூப்பிட்டு ஒண்ணும் பேசலையா? மேஸ்திரி தாங்க இந்த ஏற்பாட்டே செஞ்சு கூட்டு போயிருக்காரு. உங்களால இந்த பீடிய குடிக்காம இருக்கவே முடியாதா? பழக்கப்படுத்திக்கிட்டா பசியும் மறக்கலாமாங்க. ஆனா இது முடியலப்பா. அதியா கெட்ட பழக்கம் பாரு, உகட்டிக்கிட்டா விடாது. ஓஹோ, புண்ணியகுடி டேய் புண்ணியகுடி. அண்ணா அக்கா பச்சில எடுத்து சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். நான் அதை குடுத்துட்டு ஒரு நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். இதை எப்படியே வச்சுங்க. மலையப்பனுக்கு தைரியமா இருந்த இந்த கை இன்னைக்கு உனக்காக உயர முடியாம இருக்கே. அந்த துன்பத்தை சுமந்துகிட்டு இருக்க நெஞ்சு வெந்து பொசுங்கி போகட்டுமே. என்னதான் பேசாம இருந்துட்டேன் அன்னைக்கு? நீ பேசாம இருந்துட்டேன் இன்னைக்குமா? மாமா நான் உன்ன தனியா விட மாட்டேன். அக்னி பிரவேசம்னா அது நம்ம ரெண்டு பேருக்கும் தான் மாமா, நம்ம ரெண்டு பேருக்கும் தான். கையகுதி அப்படியே மடக்குப்பா, கைய மடக்கு, அப்படியே மேல தூக்கு, தூக்குப்பா. எங்கப்பா அந்த விரல அப்படியே மடக்கு, அப்படியே கையும் மடக்குப்பா. முடியலையா? காலத்தோட கட்டளைக்கு நாமெல்லாம் கை கட்டி நிக்கிறோம். விதிக்கப்பட்டதை விட்டு விலைக்கு போக முடியாது. இப்போதைக்கு இவ்வளவுதான் அம்மா, எனக்கோ முதுமை வந்துருச்சு. இல்லைன்னா நான் எதையுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். மலை ஏறி மூலிகைக்கு பறிச்ச காலமெல்லாம் போச்சு. ஆனா பக்கத்து மலை மேல அருவிக்கரை ஓரத்துல சில மூலிகைகள் இருக்கு, அதை கொண்டு வந்தா? அது கொண்டு வந்த கை சரியாயிடுமா சொல்லுங்க ஐயா. ஆனா நீ என்ன செய்ய முடியும்? இது கடைசி போராட்டம், அது கடவுளோட நலம். தயாரா இருக்கேன். இந்த சாம்பிராணி பைய வேலை வெட்டிக்கு வராம அந்த வாத்தியாரோடையும் கிழட்டு தியாகியோடையும் ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் சுத்தலீங்க, நான் எப்படி இங்க வேலைக்கு போக முடியும்? ஊருக்குள்ள என்ன நடக்குது அத சொல்லு. தினமும் கூட்டம் நடக்குது, எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, திடீர்னு கூச்சல் போடுறாங்க. எனக்கு இருக்கிற துக்கத்துல எதுவுமே கேட்கல. அந்த வாத்தியார் இல்ல வாத்தியார் புண்ணியவா, கஷ்டம்னு யாராவது போனா வாரி வாரி கொடுக்கறாரு. ஆட்சி திங்க அரிசி கொடுக்கிறாரு, அதுக்கு மேல பழத்தையும் கொடுக்கிறாரு. அந்த தியாகி அந்த ஆளோட ஒத்தாசியில தான் பள்ளி பைய பொண்டாட்டி புருஷனை தூக்கிட்டு
புருஷனை கூட்டிட்டு எங்கடா போயிருக்கா? குடிச்ச கல்லு கழுத்துக்கு வேலையே நிக்குது, கொஞ்சம் அதை இறங்க விட, அப்புறமா சொல்றேன். ஐயா அது வந்து ஐயா மோகனூர் பக்கத்துல ஒரு ஆறு, அங்க ஒரு மூணிகை சாமி யாரு. Thank you.
கை வெங்கலத்தா மகன் ஏண்டா குட்டிச்ச பால் கொமட்டில் நிக்குது எனக்கு எதுனா குடும்பாபி கொடுத்துறியா பழனி பயல தொங்க விட்ட இடத்துல இவனை கொண்டு போய் உயிரோட கொடுத்து என்ன எதுக்கிறவன் எவனா தான் அவன் கதி என்ன ஆகும்னு இந்த ஊருக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகணும் வெடிக்கதவ பூட்டிட்டு எவரை உள்ள விடாம பார்த்து தாயி நீ எல்லாம் பாழணும்மா
ஜெயிலே எனக்கு பழக்கப்பட்டதும்மா.